இந்த வாரம் ஊருக்கு போயிட்டு வரலான்னு போனுங்க. போனப்போ சரி தோட்டத்துக்கு போகலான்னு போனால் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி முன்னாடியே பார்த்தீங்கன்னா நடவு நட்டுருந்தாங்க 15 நாளைக்கு முன்னே. அது நல்லா கிளை வந்து பார்க்குறக்கே பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நடவு தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்க்கால் தண்ணியில் வந்து ரெகுலராக விட ஆரம்பித்தோடனே மழையும் ஓரளவுக்கு நல்லா பெஞ்சோடனே எல்லாருமே நடவு விளைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா இப்போ நல்லா கிளைச்சி பார்க்குறக்கே நல்லா க்ரீனிஷாக பேரட் க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரும்காடு. இந்த கரும்காடும் பார்த்திங்கன்னா மலைவயங்காட்டி தோவை எல்லாமே நல்லா மடல் மடலாக பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. இது எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு சரி நம்ம தோட்டத்துக்கு போகலாமேன்னு அப்படியே நடந்து போக ஆரம்பித்தேன். அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இங்கே வந்தால் நம்ம தோட்டத்தில் இருக்கிறது தாங்க கருவேப்பிலை மரம். நல்லா பெரிய மரமாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுக்கு நல்லா அப்படியே தலை 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 நிறைய கொழுந்து விட்டுருக்கு. நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இதிலிருந்து தான் ஒடிச்சிட்டு வந்துடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கொண்டு வந்து ஒரு 1 வீக்கு அல்லது 10 நாளைக்கோ இது நல்லா உருவி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டுனா ஒரு 1 வீக் தாட்டிடலாம். இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து இல்லைன்னு மார்க்கெட்டில் போய் 5 ரூபாய்க்கு ஒரு 4 ரக்கை கொடுப்பாங்க பாருங்கள். அது வாங்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம தேவைக்கு அதிகமாகவே யூஸ் பண்ணி பழகிட்டோம். இது எல்லாமே பார்த்து ரசிச்சு அப்படியே நாம் புடிநடையாக போகலான்னு கரும்காடு வழியாக வந்தால் 2 சைடு கரும்காடு பாருங்கள். 2 பக்கமே பார்த்திங்கன்னா நல்லா சாஞ்சிருச்சு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தோட்டத்து சைடு அவங்கவுங்க சாய்ச்சி விட்டுக்கணும். அப்படி சாய்ச்சி விடாதனால பார்த்திங்கன்னா 2 அப்படியே புதர் மாதிரி வந்துருச்சு. இதுக்கு நடந்து போகிறக்கே பயமாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தோவை மேலே பட்டால் அப்படியே தீயாட்ட எரியும். அதுக்கப்புறம் வந்தால் நம்ம வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா பச்சனானங்காய் நல்லா இருந்தது. ஆனால் எட்டி பஜ்ஜி போடுறதுக்கு பிடிக்கலன்னு பார்த்தா எனக்கு இது எட்டில். அதில் ஒரு பூ அழகாக அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா ரெப்போஸ்ட்டாக அதில் அப்படியே செடி படர்ந்து அந்த வாழைத்தாரே தெரியாத அளவுக்கு மூடி இருக்கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தேன். இங்கே 2 தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா காய் அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா அப்படியே வளைஞ்சு தொங்குது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்து. இது அப்படி தாங்க தேங்காய் நம்ம இருந்து கொண்டு வந்து தீந்துருச்சுன்னா அங்கே கடையில் போய் 1 காய் 2 காய் ரேட் கொடுத்து வாங்கும்போது தான் நம்மளோட தென்னமரத்தோட காயோட அருமையே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே சரி போகலாம் வீட்டுக்கு அப்படியே வந்தாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா தென்னந்தோப்புலேயும் அதே மாதிரி தான் சோளத்தட்டு போட்டு அது பச்சை பசைன்னு இருந்தது. இந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா வாழை போட்டிருக்கிறாங்க. அது ஒரே ஈவனாக வளரல, சின்னதாகவும் பெருசாகவும் அப்படியே வளர்ந்துருக்குது. இது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு நான் என்னோட பக்கத்துலேயே ஒரு இந்த பனைமரம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா காய் அவ்வளோ காய் பனம்பழம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசனில் நொங்கு நிறையா இருக்கும். இது எல்லாம் பார்த்துட்டு சரி ரிலேஷன் வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போகலான்னு கிளம்புனேன். அங்கே போய் பார்த்திங்கனாக்கா ரிலேஷன் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பாதாணிக்காய் மரங்க எவ்வளோ பெரிய மரமாக இருக்குதுன்னு பாருங்கள். இது போகும்போதெல்லாம் எனக்கு இது மேலே ஒரு கண்ணாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டளவுக்கு நல்லா படர்ந்துருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட டிராக்டரு கார் நிறுத்துறது நான் பார்த்திங்கன்னா கோழி வாத்து இது எல்லாமே இது நல்லா மரத்துக்கடியில் தான் நல்லா படுத்திருக்கும். வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கட்டில் போட்டு படுத்து அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும். இந்த மரம் 2 லேயராக அடுக்கடுக்காக எவ்வளோ பெருசாக நல்லா படர்ந்து அவ்வளோ இருக்குது பார்க்குறக்கு. அதில் பார்த்திங்கன்னா பாதாணிக்காய் வந்து நிறைய இருக்குதுங்க. அப்படியே நிறைய காய் கீழே விழுந்து கிடக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா அவங்களது வாய்க்காக்கரை. அந்த வாய்க்காக்கரையில் பார்த்திங்கன்னா அந்த எல்பிபி தண்ணி போகிற வாய்க்கா. அதில் பார்த்திங்கனாக்கா லைனாக மருதாணி செடி, அரளிப்பூச்செடி, செம்பருத்தி, கற்பூரவள்ளி இந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கட்டுத்தர போட்டிருக்காங்க. அதில் நாட்டு மாடு மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க. அந்த வாய்க்காலில் வர்ற தண்ணி அந்த ஈரப்பதத்துக்கே வேர் வந்து நல்லா இழுத்துக்குதும். மற்ற வச்சுருக்கிற செடி எல்லாமே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிறனால அவ்வளோ பூ பூக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்படியே அந்த டேப்பரில் ஏறி பார்த்தா அதில் தண்ணி உழுகிறத பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது. பாருங்கள் அப்படியே சோப்புத்தூள் கரைச்சோட்ட மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி உழுகிறனால அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறையா போகுது. நின்று பார்த்தோன்னே கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னே எனக்கு தலை சுற்றுச்சு. சரி நாம பார்த்துட்டு ஃபோனை உள்ளே போட்டுட்டா என்ன பண்ணுறது வீடியோ எடுக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பார்த்து ரசித்து முடிச்சுட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.